அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வாழ்க்கையில் வந்து நல்ல நண்பர்கள் நம்முடைய வாழ்வை சுவையூட்டுகிறவர்கள் தவறு ஏற்படாதபடி பாதுகாக்கிறவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நட்பினுடைய அவசியம் என்பதே வயது ஏற ஏற தான் தெரியும் இளம் வயது நட்பு அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஜாலி நிறைய சமூக என்ன சொல்கிறது எதிர்மறையான அனுபவங்கள் கூட நட்பினால் சுகமாக தெரியும் ஆனால் வயது ஏற ஏற தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் உண்மையான ஒரு உற்ற துணை நட்பு அப்படிங்கிறது தெரியும் அதை நான் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் என்னுடைய மரியாதைக்குரிய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் நட்பெனும் நந்தவனம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எனக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார்கள் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நட்பை மட்டுமே மையமாக வைத்து இவ்வளவு பெரிய புத்தகம் நானூற்றி நாற்பத்தெட்டு பக்கம் நட்பை மட்டுமே மையமாக வைத்து ஒரு புத்தகம் எழுத முடியுமா இன்றைக்கு எழுதி பேசி கொண்டிருக்கிற சிந்தனையாளர்களில் இறையொன்பு அவர்கள் டென்சிட்டி அடர்த்தி அதிகமாக நிறைய விஷயத்தோட பயனுடைய அதுவும் வெறும் விளையாட்டாக நீர்த்து போகிற பயனற்ற விஷயங்கள் அல்ல வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல கருத்துக்களை ரொம்ப அழுத்தமாக சுவையாக பதிவு பண்ணுகிற ஆற்றல் வாய்ந்த ஒரு எழுத்தாளர் ஒரு பேச்சாளர் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய இறையன்பு அவர்கள் இப்போ நான் முழுக்க உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை பற்றி சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஒரு ரெண்டு மூணு இடம் சொல்கிறேன் பாருங்கள் அவர் நட்பினுடைய முக்கியத்துவத்தை விளக்கும்போது ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் நட்பு என்பது வேறு நட்புணர்வு என்பது வேறு இதுவே பல பேருக்கு தெரியாது இப்போ நாம் ஒரு ரயிலில் போகிறோம் எதிர் சீட்டில் இருக்கிறவரோட நட்புணர்வு இல்லாமல் பழக முடியுமா ஃப்ளைட்டில் போகிறோம் பக்கத்து சீட்டில் இருக்கிறவரோட நட்புணர்வு இல்லாமல் நாம் வந்து அந்த பயணத்தை நீடிக்க முடியுமா அவர் எழுந்து வாஷ்ரூம் போகணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் எந்திரிச்சி இடம் கொடுக்கணும் அவருக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அவர் மனைவியோடு வந்திருக்கிறாரு அவர் சேர்ந்து உட்கார விரும்புகிறாரு அல்லது அவருக்கு வேண்டிய உறவினரோட உட்கார விரும்புகிறாருன்னா நாம் கொஞ்சம் ஒரு சீட்டு மாற்றி கொடுக்குறோம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நட்புணர்வு அவருக்கு வேண்டிய ஒன்று கீழே இருக்குது அதை எடுத்து கொடுக்குறோம் ஒரு வயதான பெரியவர் இருக்கார் அவருடைய பெட்டியை கீழேந்து எடுத்து மேலே எடுத்து கொடுக்குறோம் அவருக்கு பெட்டு விரித்து கொடுக்குறோம் ரயிலில் போகிற போது ஒரு இங்கிதமாக பழகிறோம் நாம் உணவு சாப்பிடும்போது அவருக்கும் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறோம் இதெல்லாம் நட்புணர்வு நட்புணர்வு என்பது ஒரு மேல்நிலை ஆனால் அதை தாண்டி நட்பு என்பது இன்னும் ஆழமானது இதுவே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த பேச்சு துணை அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் நண்பர்களா இல்லை பேச்சு துணைங்கிறத தாண்டி பொழுதுபோக்குக்கு நம்மோட கூட பழகுகிறவர்கள் இவங்கள்லாம் நண்பர்களா நண்பர்களில் நிறைய கேட்டகரி இருக்குது இதுவே நமக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாருமே எல்லோரும் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டம் அது உண்மையான நட்பு என்பது வடிகட்டி 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 உள்ளே போயிருக்கோம் அது வெளியில் கூட சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறதா இருந்தால் அவருடைய பாஷையிலேருந்தே சொல்கிறேன் நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது வாஸ்து சாஸ்திரப்படி தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு ஒரு இடத்துல கிண்டலாக சொல்கிறார் இவர் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த கழக திசையில் இருக்கிறாரு அதனால் இவர் எனக்கு நண்பராக இருக்க முடியும் இப்படிலாம் வாஸ்து சாஸ்திரத்தை மையப்படுத்தி ஒரு நபரை நண்பராக முடியுமா ஒரு கேலிக்கு சொல்கிறார் இன்னொன்று கூட சொல்கிறார் சாமுத்திரிக்க லட்சணம் பார்த்து ஒருத்தரை நண்பராக்க முடியுமா இவன் ஒரு ஆறு அடி உயரமாக இருக்கான் அதனால் இவன் ஏமாற்ற மாட்டான் இப்படிலாம் சொல்ல முடியுமா என்ன லட்சணம் பார்த்து கல்யாணம் கூட பண்ணுவாங்க ஒரு பொண்ணுன்னா இப்படி இருக்கும் இது மனைவியாக வரலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் சாமுத்திரிக்காய் லட்சணம் பார்த்து ஒரு நண்பனை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது வாஸ்து சாஸ்திரத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்க முடியாது அப்போ நண்பனை தேர்ந்தெடுக்கிறதுனா அதுக்கு என்ன அளவுக்கோல் முதல் முக்கியமான செய்தி அதில் நிபந்தனைகளே இருக்கக்கூடாது அதான் நல்ல நட்புக்கு அடையாளம் பொதுவாக அன்புக்கு இலக்கணமே நிபந்தனைகளற்ற அன்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அன்கண்டிஷனல் நிபந்தனைகள் இருக்கும் என்று சொன்னாலேயே அதை வந்து நம்ம நட்பாக ஏற்றுக்க முடியாது நீ இந்த பதவியில் இருக்கிற எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்ப அதனால் நான் உங்ககூட பழகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நட்பே கிடையாது அது நீ வசதியாக இருக்கிற வெளியில் போகும்போது என்னை காரில் கூட்டிகிட்டு போவே அதனால் நான் உங்களோட பழகிறேன் அப்படின்னா அது எப்படி நட்பாக இருக்கும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு உனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அதனால் நான் எனக்கு ஒன்று வேணும்னா உங்கள்கிட்ட வந்து அரட்டை அடிக்க முடியும் அதனால் நான் உங்கள்கிட்ட நண்பனாக இருக்கிறேன் அப்படின்னா அது எப்படி நட்புக்கு இலக்கணம்னு சொல்ல முடியும் அதாவது நட்பை பற்றி சொல்வதாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு சில இலக்கணங்கள் இருக்குது ஒரு கட்டுரையில் அதை பற்றி ரொம்ப அழகாக குறிப்பிடுறாரு இல்லை நிறைய கட்டுரைகளாக பிரித்து பிரித்து எழுதுகிறாரு அதில் வந்து ஒரு நல்ல அருமையான செய்தி நட்பு அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஆய்வு பாருங்க ஷாஸ்டா நெல்சன் அப்படிங்கிற ஒரு பெரியவர் அவர் நட்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி முடிவு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு ஆறாயிரம் பேரை இன்டர்வியூ பண்ணுறார் நேரு காணல் அவர் ஒரு கொஷனர் வச்சுக்கிறார் ஒரு ஆறாயிரம் பேரோடு உரையாடி ஒரு சர்வே எடுத்து அதன் மூலமாக சில கருத்துக்களுக்கு வர்றார் ஒரு சிறந்த நட்புங்கிறது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் புதுசாக ஒரு வார்த்தை காயின் பண்ணுறார் என்ன இன்டிமசின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஃப்ரண்டிமசி அப்படின்னு ஒரு வேர்டு காயின் பண்ணுறார் நல்ல நட்புக்கு இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஃப்ரண்டிமசி அப்படின்னு ஒரு வேர்டை காயின் பண்ணுறார் அதுதான் நட்பினுடைய சரியான இலக்கணமாக இருக்க முடியும் இன்டிமசி ஃப்ரெண்ட்ஷிப்பு இது ரெண்டையும் கலந்து ஃப்ரண்டிமசி சார் உண்மையான நண்பன் யாருன்னா நம்முடைய கலர்ஃபுல் சைடை மட்டுமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஆள் அல்ல இது காதலிக்கும் போது சில பேர் தன்னுடைய பாசிட்டிவ் சைடு மட்டுமே காமிச்சு காதலிப்பாங்க அவங்க விரும்பணுமே ஆப்போசிட் சைட் பார்ட்னர் விரும்பணுமே அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நெகட்டிவ் சைடு தெரிய ஆரம்பித்தோடனே பயங்கர சண்டை வரும் இப்போ நான் வேறு ஒரு கோணத்தில் சொல்கிறேன் நண்பன்றில் என்ன சௌரியம்னு கேட்டால் நம்முடைய டார்க் சைடு நெகட்டிவ் சைடு இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அவமானங்களை கூட யாரிடத்தில் மனம் விட்டு சொல்ல முடியுமோ அவர்கள் தான் நமக்கு சிறந்த நண்பர்கள் இப்போ நம்முடைய புகழ் நம்முடைய பெருமை அதை மட்டுமே சொல்லிக்கக்கூடிய இடமில்லை நம்முடைய அவமானங்களை கூட யாரோட நாம ஷேர் பண்ணிக்க முடியுமோ அவங்க தான் நம்முடைய உண்மையான நண்பர்களாக இருக்க முடியும் நம்முடைய புகழ் பெருமை பணம் பாசிட்டிவ் சைடு நம்முடைய நெகட்டிவ் சைடு உட்பட நீங்கள் ஒரு முன்னாடி யோசித்து பார்க்கணும் கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இருந்த நட்பை சில பேர் ரொம்ப ஸ்லாகித்து பேசுவாங்க அதை சில பேர் விமர்சித்தும் பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க துரியோதனன் நல்லவனா அவனோட என்ன நட்பு வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் நல்ல நம்ம நட்புன்னு எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நாம் அதில் பங்கேற்காமல் இருக்கலாம் நாம் அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட அது இருக்குங்கிறதுக்காக நாம் அதை விட்டுட முடியாது அவங்க எனக்கு வேண்டாம் ஒதுக்கிட முடியாது இப்போ நாம் ஒரு நண்பர்கிட்ட பழகிறோம் அவருக்கு வந்து ஆல்கோஹாலில் ஒரு டேஸ்ட்டு வருதுன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லி பார்க்கலாம் இல்லை அவர் அப்படி போகிறார் அப்படின்னா அதுக்காக நாம் வந்து அவரை ஒதுக்கி வச்சிட முடியாது அவர்கிட்ட ஏதோ ஒரு சின்ன கேம்பிளிங்கில் ஒரு நாட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பழகின நட்பை அப்படியே விட்டுவிட முடியாது நாம் வேணால் இன்வால்வ் ஆகாமல் இருக்கலாம் ஸோ ஒரு குறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குறையை மட்டுமே மையமாக வச்சு நட்பை அப்படியே தூக்கி எறிய முடியாது சுக்ரீவனோட ராமன் நட்பு கொள்ளுகிறார் ராமாயணத்தில் வருது சுக்ரீவன் சில சில குறை இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கர்ணனோட துரியோதன் நட்பு கொள்ளுகிறான் இடத்துல சில குறைகள் இல்லையா ஆனால் நட்புன்னு ஏற்றுக்கொள்ளுகிறான் இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வல்னபிரிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு அதாவது கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு அதாவது ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அது சரியில்லை தான் ஆனால் இந்த ஒரு காரணத்தை வச்சு நட்பை தள்ளி வச்சிட முடியாது நட்பு என்பது இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாதது சார் இப்போ ஒரு சில பேருக்கு உண்மையே புரியல சார் இவர் ஒரு பார்ட்டியில் இருக்கலாம் சார் அவர் ஒரு பார்ட்டியில் இருக்கலாம் சார் இவருக்கு ஒரு கொள்கை இருக்கலாம் ஐடியாலஜி இருக்கலாம் இவருக்கு ஒரு கொள்கை இருக்கலாம் ஐடியாலஜி இருக்கலாம் பட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் இந்த கான்செப்டே இந்த நூற்றாண்டில் யாருக்குமே புரியல என்டையரி டிஃப்ரெண்ட்டான கோட்பாடு உடைய ஒருவராக கூட இருக்கலாம் ஆனால் நானும் அவரை நண்பராக இருக்க முடியும் அப்படிங்கறதே பல பேருக்கு புரியல இன்றைக்கி ஏன்னா நட்புங்கிறது அவ்வளோ கொச்சையாக போச்சு அதாவது என்கிட்ட சிங் சக்னு ஜால்ரா ஆடிச்சா தான் நான் நினைக்கிறதே நினச்சால் தான் அது நட்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு குணம் வந்து இன்றைக்கி டெவலப் ஆகி போச்சு என்டயர்லி டிஃப்ரெண்ட்டான பாலிசிஸ் இருக்கலாம் என்டயர்லி டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜிஸ் இருக்கலாம் அவருடைய மதம் பற்றி கடவுள் பற்றி பார்வைகள்லாம் கூட வேறையாக இருக்கலாம் ஆனால் நான் நட்பாக இருக்க முடியும் இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப நுட்பம் ரொம்ப அவசியம் இப்போ நான் மறுபடியும் அந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கு வரேன் அவர் நெல்சன் என்ன பண்ணுறாரு ஆறாயிரம் பேரை இன்டர்வியூ பண்ணுறாரு ஐம்பதுலேருந்து எழுபது சதவிகித மக்கள் நட்புங்கிறத தெரியாதவங்க அஞ்சு மார்க்கு கூட அவங்க வாங்கலை ஒரு பத்து மார்க்குன்னு மொத்தமாக எடுத்து போட்டு எடுத்து பார்த்தா அஞ்சு மார்க்குக்கு கீழே இருக்குது அவங்களாம் ஒரு சிலர் மட்டும்தான் ஒன்பது பத்து அப்படிங்கிற லெவலுக்கே வர்றாங்க ஏன் சார் அவர் உலகத்துலேயே பெரிய அறிவாளியா அப்படி இல்லை ஆறாயிரம் பேர்ட்டை கேட்குறாரு அதுக்கு என்னென்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வராரு அதுக்கு ஃப்ரண்டிம் மசி அப்படிங்கிற அந்த ஒரு அழகான வேர்டை காயின் பண்ணுறார் அதில் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டினா நம்பிக்கை ஊட்டுகிறவராக அதாவது எப்போது நம்ம சந்தித்தாலும் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவராக இருக்கணும் உற்சாகம் ஊட்டுகிறவராக இருக்கணும் சில பேர் எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உன்னை பற்றி அவன் இப்படி சொன்னான் உன்னை பற்றி இவன் இப்படி சொன்னான் நீ அவனை நம்பி இப்படி வீணாக போகிற இப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாருடைய எப்படி குறைகளாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பாசிட்டிவிட்டி இருக்கணும் இது முதல் குவாலிஃபிகேஷன் நட்புக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி இப்போது காலையில் ஒரு மூஞ்சி வச்சுக்கிறது சாயங்காலம் ஒரு மூஞ்சி வச்சுக்கிறது இப்போ சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க பஸ்ஸு வந்துடுச்சு அப்படின்னா அப்படியே அம்போன்னு அப்படியே விட்டு அம்பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க சார் அவங்க பஸ்ஸுக்கு அவங்க போக வேண்டியது தான் ஆனாலும் அந்த நட்பு அந்த கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து ஐயோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டம் ஐஎம் சாரி அப்படி ஏதோ ஒரு ஒரு வகையில் வந்து அதை மிஸ் பண்ண அவனை மறுபடியும் நான் எப்படியாவது பேசணும் இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திட்டு கண்ணிலேயாவது வெளிப்படுத்திட்டு போவாங்க சார் தன்னுடைய நன்மைங்க மட்டுமே யோசிக்க மாட்டாங்க கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அடுத்தது அவர் அம்மா அழகாக சொல்கிறார் வானிலை அறிக்கை மாதிரி சில பேருடைய நட்பு இப்போ மழை பெய்யும் இப்போ வெயில் அடிக்கும் அது பண்ணணும் எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எப்படி அந்த நட்பை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் பாசிட்டிவிட்டி இருக்கணும் கன்சிஸ்டன்சி இருக்கணும் வல்னபிலிட்டி இருக்கணும் அதாவது வளைந்து நெளிந்து போகக்கூடிய வளைந்து நெளிந்துனா ரொம்ப தாழ்ந்துன்னு அர்த்தம் கிடையாது ஃப்ளெக்சிபிலிட்டி அதுக்குள்ளே இருக்கணும் இதெல்லாம் நட்புக்கு இலக்கணும் சார் நம்ம முன்னாடி நம்மளை பற்றி நல்லா பேசிட்டாப்லாம் நம்ம நல்ல நண்பன் இல்லை சார் உண்மையான நண்பனுக்கு என்ன இலக்கணம் தெரியுமா நமக்கு பின்னால் நம்மளை பற்றி சரியான விஷயத்தை சொல்லுவோம் நமக்காக யாராவது ஒருத்தட்ட வந்து அவங்க சொல்லும்போது நம்முடைய நல்ல குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க அதுதான் உண்மையான நட்புக்கு அடையாளம் நட்பு காதல் ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க சில இடத்துல ஆகிடும் சில இடத்துல பெண் நட்பு வந்து காதலாக மாறிப்போயிடும் ஜோசப் கேம்பெயின் ஒரு அருமையான வார்த்தை பயன்படுத்துகிறார் காதல் என்பது இசையமைக்கப்பட்ட நட்பு இது மாதிரி நிறைய பொன்மொழிகளை எல்லாம் இறை என்பது அந்த புத்தகத்தில் கையாளுகிறார் இன்னும் சில பேருடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உண்மையான நட்புங்கிறதுக்கு இலக்கணம் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க ஜோசப் அடிசன் அவர் இங்கிலாந்தில் ஒரு எழுத்தாளர் அவருக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறாரு அந்த நண்பர் இவற்றை கைமாற்று வாங்கிட்டார் கொஞ்சம் பணம் வேணும்னு கைமாற்று வாங்கிட்டார் கைமாற்று வாங்கினதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா இவரோட எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் பல விஷயத்தில் அவர் அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் ஆமான்னு ஆமாம் சாமியாக மாறிட்டார் இந்த ஜோசப் அடிசன் தடவை அவர் உதவி கேட்கும்போது சொல்கிறார் பாரு ஒன்று என்னை எதிர்த்து பேசு இல்லை இந்த கைமாற்று வாங்கிறது நிறுத்து நீ கைமாத்து வாங்கிட்டேங்கிறதுக்காக நீ நீயாக இல்லாமல் மாறாத அது நட்புக்கு நல்லதில்லை என்னை ஏற்று பேசுவ நீ அதை நிறுத்தாதேன்னு எங்கள் அப்பாவுக்கு திருச்சிராப்பள்ளியில் மாறன்னு ஒரு எழுத்தாளர் நண்பர் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வருவார் சார் விடிய கால நாலு மணிக்கு ஏஞ்சி உட்காந்து ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்கோ யாரையும் தூங்க விட மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க ஒரு விஷயத்தில் கூட ஒத்துப்பட மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் உயிரான நண்பர்கள் எனக்கு அதுதான் இப்போ ஞாபகத்துக்கு வருது சார் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை சொல்லணும் சொல்லாமல் இருக்கக்கூடாது ஆனால் ஜால்ரா போடுறேன் நான் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டேன் அதுக்காக ஜால்ரா போடுறேன் அப்படின்னா நட்பு கொச்சையாக போயிடும் சார் நட்பு என்பது பேச்சு துணைக்கு மட்டுமல்ல மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது இன்னொரு ஆச்சரியம் சொல்லட்டுமா உங்களுக்குள் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது இந்த உலகத்தில் பலவிதமான பண்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது இதில் ஒரு அருமையான ஒரு எதிர்மறை செய்தியும் சொல்கிறார் நர்வேஜ் அப்படின்னு ஒருத்தர் ஸ்பெயினுடைய பிரதமராகவும் இருந்தாராம் தளபதி இராணுவ தளபதியாகவும் இருந்தாராம் அவர் மரணப்படுகையில் இருக்கும்போது அந்த பாதிரியார் கேட்குறார் உன் எதிரிகளையெல்லாம் மன்னித்து விட்டாயா உன் எதிரிகளையெல்லாம் மன்னித்து விட்டாயா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு அவசியமில்லை அவர்களை எல்லாம் எப்போதும் சுட்டு கொண்டு விட்டேன் அப்படின்னு என்ன சார் இது எல்லாம் மன்னித்து விட்டாய் அவரெல்லாம் எப்போவுமே நான் சுட்டு கொண்டு விட்டேன் அவசியமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்ப்பான கருத்து உள்ளவர்களும் உலகத்தில் இருப்பாங்க அதை நாம் பற்றி ஏற்றுக்கொள்வதற்கு பழகணும் இந்த நட்பினுடைய மிக சிறந்த பல செய்திகளை வந்து இந்த புத்தகத்தில் உள்ளடக்கி இருக்கிறார் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் நட்பு என்பது வாய்ப்பு அல்ல அது இனிய பொறுப்பு கலில் கிப்ரானுடைய வார்த்தை நட்பு என்பது வாய்ப்பு அல்ல அது ஒரு இனிய பொறுப்பு அப்படின்னு ஐம்பது எதிரிகளுடைய சொற்களை விட ஐம்பது எதிரிகளுடைய ஒரு மாற்று கருத்துக்களை விட உண்மையாகவே ஐம்பது எதிரிகள் நம்மளை வசவு பாடலாம் ஐம்பது எதிரிகளுடைய நம்மை வசவு பாடுகிற எத்தனையோ விதமான நோய்களுக்கு ஒரே மருந்து நம்முடைய ஒற்றை நண்பனாக இருக்க முடியும் அரிஸ்டாட்டிலுடைய வார்த்தை ஷீ லீஷரன் அப்படின்னு ஒரு அரசர் அவர் பாருங்க தனக்கு என்ன கிடைச்சாலும் நண்பர்களோட பங்கிட்டுருவார் அவருடைய கருவூலமே நண்பர்களுக்கு அப்பருடைய எதிரி மன்னன் கேட்குறான் என்ன உன் கருவூலம் எங்கே அப்படின்னு என் நண்பர்கள் இதயத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார் எனவே எதிரி நண்பர்கள் சொற்களை விட எதிரிகளுடைய நான் எதிரி நண்பர்னு ஒரு வார்த்தையை பிழையாக பயன்படுத்துகிறேன் எதிரிகளுடைய சொற்களை விட நண்பர்களுடைய மௌனம் ஆராயத்தக்கது இந்த ஒரு வார்த்தை போதும் எதிரிகளுடைய சொற்களை விட நண்பர்களுடைய மௌனம் ஆராயத்தக்கது நட்பு பற்றி ரொம்ப அருமையான புத்தகம் அந்த புத்தகம் நாம் படிக்க வேண்டிய அழகான புத்தகம்